ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து கொரோனா டிபேட் பார்த்துருந்தோம். நம்ம இன்னைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கிற எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ஃபண்டமெண்டல். ஸோ ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போடுற வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லா வீடியோமே வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலைத்தொடர், அதாவது ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மவுண்டெயின் ரேஞ்சுனாலு மலை, அதாவது இமயமலை தொடர், அதாவது ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மவுண்டெயின் கிடையாது, ஹிமாலயன் மவுண்டெயின்றது. இது வந்து நிறைய மவுண்டெயின்ஸ் கலந்தால் தான் வந்து நம்ம வந்து ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். எங்கன்னா இது இருக்கு, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏஷியாவில் நிறைய கண்ட்ரீஸை கவர் பண்ணுது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா வந்து இது நம்ம ஏஷியாவில் வந்து மொத்தம் 6 கண்ட்ரீஸை கவர் பண்ணுது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கவர் பண்ணுது. இந்தியாவில் 80% ஆஃப் நிறைய ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம ஏஷியாவில் தான் இருக்குது. இன்னொன்று இந்தியா கவர் பண்ணுது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், அப்புறம் நேபாள். இப்போ பாருங்கள், நம்ம அதோட பிக்சரை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இமயமலை தொடர், அதாவது ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கைலாய மலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைலாயம் இருக்கிற அந்த கைலாஷ் இடம் வந்து இதுதான். அது வந்து சைனாவில் திபெத்தில் இருக்குது. இது நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து இருக்குது. இது மொத்தம் நம்ம இந்தியாவில் 12 ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாண்ட், அசாம், சிக்கிம், திரிபுரா, அப்புறமா வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த 12 ஸ்டேட்ஸையும் வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச், அதாவது இமயமலை தொடர் வந்து கவர் பண்ணுது. ஃபஸ்ட்டு அதிகமாக எங்கே பனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அதிக பனி வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. ரெண்டாவது எங்கே அதிக பனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கில் இருக்குது. மூணாவது எங்கே அதிக பனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சில் தான் வந்து மூணாவது அதிக பனி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அது எவ்வளோ பனி வந்து அது வச்சுருக்கோம், இது பேர்லேயே வந்து பனி தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஹிமாலயா அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிமா அப்படின்றது வந்து ஸ்னோ, அதாவது பனி. அதுக்கப்புறமா ஆலயா அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அபோர்டு. இந்த வேர்டோட மீனிங் வந்து அபோர்டு ஆஃப் ஸ்னோ, அதாவது பனியின் உறைவிடம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. இங்கே அதிக பனி இருக்கிறதுனால ஹிமாலயா அப்படின்ற பேரை வந்து இதுக்கு வந்து இந்த மவுண்டெயின்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. எப்படா இது ஃபார்ம் ஆச்சு, இது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 225 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. மவுண்டெயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உலகத்துலேயே 2 டைப் ஆஃப் மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்டஸ்ட் மவுண்டெயின், சாரி ஓல்டஸ்ட் மவுண்டெயின், அப்புறமா யங்கஸ்ட் மவுண்டெயின். அதில் யங்கஸ்ட் மவுண்டெயின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் ஓல்டஸ்ட் மவுண்டெயின் வந்து மில்லியனுக்கும் வருஷத்துக்கு மேலே வந்து முன்னாடியே ஃபார்ம் ஆயிரும். நம்ம இந்த இமாலய மவுண்டெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னது, அது வந்து யங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்றது வந்து ஒரு மவுண்டெயின் கிடையாது, நிறைய மவுண்டெயின்ஸ் கலந்தது தான் வந்து நம்ம வந்து ஹிமாலயா அப்படின்னு வந்து நம்ம கூப்பிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 110 உச்சிகள் இருக்குது. இதில் ஒரு உச்சியிலே பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டத்துலேருந்து 7300 மீட்டர் வந்து ஹைட்டில் தான் இருக்கும். இது எப்படி நான் இது ஃபார்ம் ஆச்சு, இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுனாமி வீடியோ, அதாவது நாங்கள் சுனாமி போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் 3 டைப் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து மோதும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் சுனாமி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பிளேட் வெயிட்டாக இருக்கும், இன்னொரு பிளேட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பிளேட்டை வந்து இழுத்துட்டு போகும் கொஞ்சம் உள்ள, அது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இழுத்துட்டு போக முடியாதுனால திடீர்னு விடும். அந்த வைப்ரேஷன்னால தான் வந்து வேவ்ஸ் கிரியேட் ஆகி சுனாமி வந்து கிரியேட் ஆகுது முதல்ல. அதே மாதிரி இதில் வந்து 3 டைப்பில் 1 டைப் பார்த்தீங்கன்னா வந்து 2 பிளேட்டுமே சேம் வெயிட் இருந்துச்சுன்னு மோதி வந்து மேலே வந்து மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகும் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் வந்து இந்த ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச். நீங்கள் கேட்பீங்க
இது அப்புறம் இடிக்க போகுது. நம்ம இந்தியன் நம்ம இந்தியா ரஷ்யன் பிளேட்டும் சேர்ந்துதான் எப்பயுமே இருக்குது. நீங்க இல்ல, ரொம்ப ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பக்கத்துல நம்ம இந்தியா வந்து ஒரு ஐலாண்டா வந்து லொகேட் ஆயிருந்துச்சு. அது வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர்ன்ற வேகத்துல நம்ம ரஷ்யன் பிளேட்டை நோக்கி வந்து மோது வந்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து வந்து மோதும் போது ரெண்டு வெஹிக்கல் ஏட் இருந்தனால ரெண்டுமே மோது ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து மவுண்டன்ஸோட ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர்ன்ற வேகத்துல ஹைட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு வருஷத்துக்கு. அது எப்படி ஹைட் இன்க்ரீஸ் ஆகாது மோதி முடிஞ்சிருச்சு, திரும்ப எதுக்கு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியன் பிளேட் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட மூவ் ஆகிட்டு தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இன்னும் கூட 2 சென்டிமீட்டர் வந்து ரஷ்யன் பிளேட் கூட மூவ் ஆகிட்டே தான் இருக்குது பாருங்க, இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதான் வந்து நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மவுண்டன்ஸ் மட்டுமே வந்து 1550 miles ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணுது. அது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 2500 kilometers வந்து இது வந்து கவர் பண்ணுது. இது ஸ்கொயர் மைல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 230,000 square miles வந்து இதுக்கு இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுது. அது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 5,95,000 square kilometers ஏரியாவை வந்து இந்த மவுண்டெயின் ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுது. நம்ம உலகத்திலே மிகப்பெரிய மவுண்டன் எதுன்னு நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம், எவரெஸ்ட் படிச்சிருக்கோம். அந்த எவரெஸ்ட் மவுண்டன் எவ்வளவு ஹைட்டு? 8,848 meters ஹைட். இந்த எவரெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உலகத்திலே முதல் மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஹைட்டான ஒரு மவுண்டனா அது இந்த எவரெஸ்ட் மவுண்டன் தான். இது வந்து நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இன்னொன்னு எது யூனிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கைலாஷ், நான் ஒரு இடம் காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா திபெத்ல இருக்குன்ட்டு, அந்த கைலாஷ் இடத்துல கைலாயம் அப்படின்ற ஒரு மவுண்டன் இருக்கு. இந்த கைலாய மவுண்டன் பாத்தீங்கன்னா வந்து இந்துக்களுக்கும் புத்தர்களுக்கும் அதுல வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த கைலாயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த நம்ம எவரெஸ்ட கூட நிறைய பேர் ஏறிட்டாங்க. யார் யார் ஏறிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எட்மண்ட் ஹிலாரி, அதுக்கப்புறமா வந்து டென்சிங் நார்வே, இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எவரெஸ்ட் மேல கால் வச்சவங்க. இவங்க ரெண்டு பேரும் முதல்ல யார் உச்சியை தொட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சேந்திரி பால் அப்படின்ற ஒரு லேடி தான் வந்து முதல் முதல்ல இந்த எவரெஸ்டோட உச்சியை வந்து தொட்டாங்க. அதோட 2000 meters வந்து 2000 meters வந்து அப்ராக்சிமேட்டா 2000 meters வந்து ஹைட் கம்மியானது இந்த கைலாய மலை. ஆனா இதை இன்னும் யாருமே வந்து இதோட உச்சியை தொட்டது கிடையாது. ஏன் உச்சியை தொடல, ஏன் உச்சியை தொட முடியல அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சந்தேகம் வந்தப்ப அதை வந்து அது மேல வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம அதுல வந்து டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து அது மேல வந்து நம்ம ஒரு வாரம் தங்கணும்னா அது வந்து 28 வாரத்துக்கு வந்து சமமா. அதாவது இப்ப நம்ம ஒரு வாரம் தங்கணும்னா 28 வாரத்துக்கு வளர வேண்டிய நகங்களும் முடியும் வந்து வளருமா. அதனால அது உச்சிய தொடறதுக்கு போறவங்க எல்லாருமே வந்து அதுக்குள்ளேயே வயசாகி இறந்துடுறாங்க. அதனாலதான் வந்து இது வரைக்கும் யாருமே கைலாய மலையை வந்து ஏறணும்னு கிடையாது, ஏற விட மாட்டாங்க. சைனாக்காரங்க வந்து அது வந்து ரொம்ப அதாவது கடவுள் நம்பிட்டு இருக்கிறனால அது வந்து யாருமே வந்து ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஏறி இருக்காங்க, ஏறி போய் மேலே போய் போகிறதுக்கு முன்னாடி வந்து வயசாகி இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த கைலாய மலையை இது வரைக்கும் யாருமே வந்து உச்சியை வந்து தொட்டதே கிடையாது. ஆனா எவரெஸ்டே நிறைய பேர் தொட்டிருக்காங்க. இது இந்த கைலாய மலை வந்து இதுவே யாருமே வந்து தொட்டதே கிடையாது. ஓகே, நான் வந்து இடையில எதை பத்தி பார்த்ததுமோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு முடிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ராக் சால்ட், அதாவது இந்து உப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த உப்பு இந்து உப்பு கூட பாத்தீங்கன்னா வந்து இங்க இருந்து தான் எடுக்கிறாங்க. இங்க இருந்து எப்படி உப்பு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது இந்த பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மவுண்டன் இருக்கிற இடத்துல கடலாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த உப்பெல்லாம் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகி சாலிட், அதாவது சாலிட் ஸ்டேட்டா ஃபார்ம் ஆகி ஒரு ராக்கா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு கல்லா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நேபாளக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து மவுண்டைன்ல இருந்து 310 kilometers தூரத்துல இருந்து அந்த ராக்கை வந்து உடச்சி அதுக்குள்ள இருந்து இந்து உப்பு வந்து எடுக்கிறாங்க. இந்த இந்து உப்பு கூட பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து சித்த மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப கூட இந்த இந்து உப்பை வந்து நிறைய வீட்டுல வந்து யூஸ் பண்ண கூட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்த்ததுமோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை இன்னொரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கிறோம். பாய்.